स्टूडेंट इनकी नंबर एं सब्जेक्ट पत्ती पाकपर पाती सिक्स्थ स्टैंडर्ड मैथ्स पाकपर इंडियन नंबर सिस्टम इंटरनेशनल नंबर सिस्टम रे टाइप वन्स थाउजेंड लैक्स क्रोर इतना प्रोत पी पाकपर इंडियन नंबर सिस्टम इंटरनेशनल नंबर सिस्टम डिफर आगे एपड़ी पाती அதாவது தௌசண்ட்க்கு அப்புறம் வருது பார்த்திங்கனா மில்லியன்ஸில் தான் டிஃபர் ஆகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸில் எத்தனை இருக்குன்னா ஒன் டென் ஹண்ட்ரட் சேம் அதே ப்ரொசீஜர் தான் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டத்துக்கும் தௌசண்ட்க்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் டென் தௌசண்ட் வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டத்துக்கு ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலில் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இது மூணுத்துக்குமே வரும் ஓகேங்களா இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஒன் லேக்குன்னு சொல்லுவோம் இந்திய நம்பர் சிஸ்டத்துக்கு ஆனால் இதில் இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் அது மாதிரி தான் சொல்லணும் எழுதும்போது அது மாதிரி தான் எழுதணும் லேக்ஸில் பார்த்தீங்கன்னா லேக்ஸு டென் லேக்ஸுன்னு டூ டைப்ஸ் பிரியுது இதில் லேக்ஸுன்ற வார்த்தையே வரல இதில் மில்லியனுக்கு போயிடுது டைரெக்டாக அதாவது மில்லியன் டென் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் பிரியுது இதில் க்ரோர் லேக்ஸ்க்கு அப்புறம் க்ரோர் தான் வரும் இந்திய நம்பர் சிஸ்டத்தில் க்ரோர் டென் க்ரோர் ஹண்ட்ரட் க்ரோர் தௌசண்ட் க்ரோர்னு வருது இதில் பார்த்திங்கன்னா மில்லியன் டென் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் பில்லியன் டென் பில்லியன் இது மாதிரி டைப்ஸ் ஆஃபாக பிரியுது இதை வச்சு தான் இப்போது சம்மே போட போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் வேல்யூ எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கணும் ஒன்ஸ்னால் ஒன்ஸில் எத்தனை டைப் இருக்கணும் ஒன்ஸு டென்ஸு ஹண்ட்ரட் இது எல்லாமே நம்ம ஒன்ஸுன்னு எடுத்துக்கணும் தௌசண்டில் வந்து தௌசண்ட் டென் தௌசண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம தௌசண்டில் தௌசண்ட் டென் தௌசண்ட் இது ரெண்டும் இருக்குது லேக்ஸில் பார்த்திங்கன்னா லேக்ஸு டென் லேக்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும் க்ரோரில் பார்த்திங்கன்னா க்ரோஸு டென் க்ரோஸு இப்போது சம் போட போகிறோம் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒனில் இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் நைன் டூ நைன் ஜீரோ 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 மைல்ஸ் ரீட் அண்ட் ரைட் த இந்தியன் மெத்தட் உங்களுக்கு இப்போ இந்தியன் மெத்தடில் இதை ரீரைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா க்ரோர்ஸு ஏன்னா நம்மளுக்கு இதில் தெரியும் உங்களுக்கு ஒன்ஸு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடின்னு வருது ஓகேங்களா க்ரோர்னா இந்தியன் மெத்தட் தான் இப்போ கோடிங்கிறதுனால க்ரோரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் க்ரோர்ஸ் லேக்ஸ் க்ரோர்ஸ்க்கு அப்புறம் லேக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸு ஓகேங்களா இதில் ப்ளேஸ் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் வேல்யூ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்பரில் எழுதுவோம் இல்லைங்களா அந்த நம்பர் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசிங் கமர்ஸ்னு வந்து உங்களுடைய நம்பர்ஸ் நீங்கள் வந்து லெட்டர்ஸில் எழுதுறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் நேம் இப்போது இது எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒன்று பத்து நூறு ஒன் ஹண்ட்ரட் அதாவது ஒன்று பத்து ஒன் டென் ஹண்ட்ரட் இது எல்லாமே ஒன்ஸில் தான் வரும் அப்போ பார்த்திங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் ஒன் டென் ஹண்ட்ரட் இது எல்லாமே ஜீரோ ஜீரோங்கிறதுனால நம்பரில் நம்ம என்ன போட போகிறோன்னா ஜீரோ 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 அடுத்து தௌசண்ட் வர சொல்லும் ஹண்ட்ரட்க்கு அப்புறம் தௌசண்ட் வரும் தௌசண்ட்க்கு அப்புறம் டென் தௌசண்ட் வரும் இப்போது இந்த மூணு நம்பர் நம்ம இங்கே ஃபில் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ இருக்குது அந்த ரெண்டு ஜீரோ தௌசண்ட்லேயும் நம்மளுக்கு ஜீரோ தான் இருக்குது டென் தௌசண்ட்லேயும் நம்மளுக்கு ஜீரோ தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் வரும் லேக்ஸில் லேக்ஸ் போட்டுக்கோங்க லேக்ஸில் லேக்ஸு அதுக்கப்புறம் டென் லேக்ஸு ஃபைனலாக க்ரோரு லேக்ஸுக்கு என்ன இருக்குது பார்க்குறங்க ஒன் டென் ஹண்ட்ரட் அப்புறம் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸுக்கு லேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் இருக்குது அதுக்கப்புறம் டென் லேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா டூ இருக்குது க்ரோருக்கு பார்த்திங்கன்னா நைன் இருக்குது இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு இந்த ஃபில் பண்ண நம்பரை நம்ம இங்கே கீழே எடுத்து எழுத போகிறோம் இந்தியன் மெத்தட்லனா த்ரீ டிஜிட்க்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட்க்கு அப்புறம் தான் நம்ம கமா யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போது இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க நைன் டூ நைன் ஜீரோ 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 ஜீரோன்னு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து த்ரீ டிஜிட்க்கு அப்புறம் தானே நான் கமா கொடுக்கணுன்னு இருக்கேன் ஃபஸ்ட் நம்பருக்கு அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வரும் அதுக்கப்புறம் டூ டூ டிஜிட்டாக பிரிச்சுக்கும் இப்போ இது மாதிரி தான் இந்தியன் மெத்தடில் நம்பர் சிஸ்டம் எழுதணும் இதை வந்து நீங்கள் வேர்ட்ஸில் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா
9 crore and 29 lakhs. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். 1.2ல் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த் இஸ் அபவுட் 9290000 miles. ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இன் த இன்டர்நேஷ்னல் மெத்தட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அது இந்தியன் மெத்தடு, இப்போ கண்டுபிடிக்க போகிறது இன்டர்நேஷ்னல் மெத்தட். இன்டர்நேஷ்னல் மெத்தட்னாவே நம்மளுக்கு என்ன வேணால், நம்ம குரோர்னு எடுத்துக்க மாட்டோம், மில்லியன் பில்லியன் எடுத்துப்போம். அப்போது ஒன்ஸு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா ஒன்ஸு, ஒன்ஸ்க்கு அப்புறம் 1000 வரும். அதாவது இன்டர்நேஷ்னல் இந்தியன் ரெண்டுத்துலேயுமே ஒன்ஸ்க்கு அப்புறம் 1000 தான் வரும். 1000 அப்புறம் மில்லியன், குரோர் வராது. மில்லியன்ஸ், மில்லியன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு பில்லியன்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இங்கே நேம் கொடுத்துக்கோங்க, பீரியட்ஸ் தானே, இது எல்லாமே பீரியட்ஸ், அதனால் பீரியட்ஸ்னு நேம் கொடுத்தாச்சு. இப்போ பிளேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூனா பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்னுக்கு ஓ எடுத்துக்கோங்க, ஒன் அப்புறம் ஒன்று 10 அப்புறம் பார்த்தீங்கன்னா 100, 1, 10, 100 எழுதுவீங்களே தமிழில், அதை தான் 1, 10, 100. இது ஃபில் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்கோ அந்த நம்பரை எடுத்து எழுதுக்குங்க. 0, 0, 0. 1 பொசிஷன்லேயும் 0 தான் இருக்குது, 10 பொசிஷன்லேயும் 0 தான் இருக்குது, 100லேயும் 0 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1000ல் 1000, அதுக்கப்புறம் 10,000, 100,000. ஓகேங்களா, இது வந்து பன்னாட்டு முறை, இன்டர்நேஷ்னல் மெத்தடுங்கிறதுனால 1000, 10,000, 100,000 எழுதிக்கணும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம 1, 10, 100 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 1000லேயும் நம்மளுக்கு 0 தான் இருக்குது, 10,000லேயும் 0 தான் இருக்குது, அதே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. 1000ல் 0, 10,000லேயும் 0, 100,000 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100,000, அதெல்லாம் 9 இருக்குது, அதே இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து மில்லியன் இருக்குது. மில்லியனில் எப்படி பிரியும்னா, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். அப்போ மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இப்போ இந்த மில்லியனில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. மில்லியனில் 2 இருக்குது, 10 மில்லியனில் 9 இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணியாட்டு இப்போ நம்ம இங்கே ஃபில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. நம்பருக்கு தானே ஃபில் பண்ணிங்க, நம்பர்னு எழுதிட்டு யூசிங் கமாஸ், கமாஸ் எங்கெங்கே போடணும். இது பன்னாட்டு மெத்தடுங்கிறதுனால 2-2 digit தான் நம்ம நம்பர் கொடுக்க போகிறோம், அதாவது கமா யூஸ் பண்ண போகிறோம். கமாஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச நம்பர் அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. 9290000. இப்போ கமாஸ் கொடுக்க போகிறீங்க, 3-3 digit. இது பன்னாட்டு மெத்தட், இன்டர்நேஷ்னல் மெத்தடுங்கிறதுனால 3-3 numbers தான் நீங்கள் கமாஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இது வேர்ட்ஸில் எழுதணும். நம்பர், நேம், நம்பருடைய நேமை வேர்ட்ஸில் எழுதணும். 9, 90. ஓகேங்களா, 92 மில்லியனில் தானே ஸ்டார்ட் ஆகுது, பில்லியனுக்கே நம்ம வரல. அப்போ 92 மில்லியன் அண்டு 900 எங்கே இருக்கா, 900,000. இதோட செகண்ட் சம்மும் முடிஞ்சுது. அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் சம், 1.3 பார்க்க போகிறோம். 1.3ல் ஹவு மெனி 1000 ஆர் தேர் இன் 1 lakh, 1 lakhல் எத்தனை 1000கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க. பிளேஸ் வேல்யூ 1 lakh 1000. இது ரெண்டு எழுதிக்கோங்க. இப்போ இதுலேயும் உங்களுக்கு என்னதுன்னா லேக்குன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ நீங்கள் 0ல் ஸ்டார்ட், அதாவது 1ல் ஸ்டார்ட் பண்ணி லேக் வரைக்கும் எழுதிக்கலாம். 1000, அதுக்கப்புறம் 1000, 10,000, அதுக்கப்புறம் லேக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 1 lakh கொடுத்ததுனால 1 lakhக்கு எத்தனை 0 வரும், 5 0 வருங்களா. அப்போ 1, 2, 3, 4, 5, 1.
ஓகேங்களா, 1 lakh இப்போ எழுதிட்டோம். இந்த 1 lakhல் எத்தனை தௌசண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஒரே ஒரு 1000 தானே கேட்டிருக்காங்க, 1000க்கு இங்கே எழுதிக்கோங்க. இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, எத்தனை 1000 இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 lakhால் 1000 டிவைட் பண்ணலாம். 1 lakhால் 1000 டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இங்கே 0க்கு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கோ அதான் உங்களுடைய ஆன்சர். 1 lakhல் எத்தனை 1000 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100 thousands தான் இருக்குது. ஏன்னா இங்கே 100னு வரதுனால எஸ்ஸை நீங்கள் சேர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1.4, எக்ஸாம்பிள் 1.4. ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1 million? 1 millionல் எத்தனை 1000 இருக்கு, 1000 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1 millionங்கிறதுனால இங்கேயும் சேம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ப்ளேஸ் வேல்யூ கொடுத்துக்கோங்க. ப்ளேஸ் வேல்யூ 1 million. இதில் எத்தனை 1000 எத்தனை இருக்குது அதானே? அப்போது 1 millionல் எத்தனை 1000 இருக்குது, ஹவு மெனி 1000 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் மில்லியன் எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1, 10, 100, 1000, 10,000, அதுக்கப்புறம் 100,000, லாஸ்டில் மில்லியன். மில்லியன் கேட்டதுனால மில்லியன் கொடுத்துருக்கேன் நான் இங்கே. இப்போ இந்த 1 million கொடுத்துட்டு பிறகு இதில் நம்பர் எல்லாம் நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. இப்போ மில்லியனால் இந்த இடத்துல 1 வரப்போது மீது எல்லாமே 0, 0 தான் இருக்கும். 1000 தானே கேட்டிருக்காங்க, அப்போ 1000க்கு 1000 இங்கே எழுதியாச்சு. சேம் தான் 1 millionல் டிவைடட் பை 1000 எழுதிட்டிங்கன்னா சரியாக போகுது. இப்போ இதை டிவைட் பண்ணிக்கலாம். இங்கே இடம் பத்தலைங்கிறதுனால நான் கீழே டிவைட் பண்ணுறேன். 2, 4, 6, 6, 0 ஒரு 1000. இப்போ இதை 0க்கு 3, 0க்கு 3, 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் உங்களுக்கு 1000 மட்டும்தான் இருக்கும். இந்த 1000 எத்தனை இருக்குன்னா 1 millionல் எத்தனை 1000 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது. 1 millionல் எத்தனை 1000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட வேண்டியது தான். இதோட இந்த சம் முடிஞ்சுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.